தமிழ்நாட்டில் நீர்நிலையை ஆக்கிரமித்தது யாரு? 1967 ஆரம்பிச்சு 2023 வரை இது ஆக்கிரமிச்சது யாரு? எங்களை மாதிரி சாமானிய மக்களா? 2 கரை கட்டணும், 3 கரை கட்டணும், 4 கரை கட்டணும், 8 கரை கட்டணும் எல்லாம் அன்னைக்கு தான் பண்ணீங்க. அன்னைக்குலாம் நீர்நிலை உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இந்த கே கே நகர் இருக்குல்ல, கே கே நகர் என்னது? கே கே நகர் ஏரி தானே? இந்த ஏரியில கலைஞ கருணாநிதி நகர் எப்படி வந்துச்சு? விருகம்பாக்கம் பச்சையம்மன் கோயிலுக்கு ஏரி தானே? அங்க இருக்கிற இந்திரா நகர், காந்தி நகர், சேகத்தூர் நகர் எல்லாம் ஏரி தானே? எப்படி வந்துச்சு? ஆலப்பாக்கம் ஏரி தானே? எப்படி வந்துச்சு? வல்லவர் கோட்டை ஏரி தானே? எப்படி வந்துச்சு? நீங்க போற ஏரியில பாத்தீங்கன்னா நல்ல வேகமா போய் ஆக்சிடென்ட் ஆனா உடம்பெல்லாம் பேண்டேஜ் போடுவாங்கல்ல, அதே மாதிரி போறது ஏரியில எவ்வளவு பேண்டேஜ் இருக்கும்? இந்த பக்கம் ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு. இது பத்தாத்துக்கு ராமச்சந்திரா 25 ஏக்கர் ஏரிய உள்ள வச்சிருக்கான். அங்க நீதிமன்றம் போக மாட்டேங்கு, காக்கி சட்டை போட்ட பெரிய பயிலா போக மாட்டான், ரெவின்யூ அதிகாரி போக மாட்டான், ஒரு படத்துல வடிவேல் வந்து
காமெடி வரும். ஹோட்டல்ல சாப்பிட போவோம், கையில காசு இருக்காது, எப்படி சாப்பிடலாம், சாப்பிடணும் செம பசி, வர்றது வந்து பாத்துக்கலாம், எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடுவோம், எதிரி அடியில வந்து சாப்பிடுவோம், நல்லா வெரைட்டியா முட்டை கோழி மீன் எல்லாம் சாப்பிடுவோம். அதுல ஒரு ஈ உண்டு, ஈ உண்டு வேணா பயங்கர கடவுளம் பண்ணிடுவான், சாப்பாட்டுல ஈ உந்துச்சு, சாப்பாட்டுல ஈ உந்துச்சு, சாப்பாட்டுல ஈ உந்துச்சு, யாரு போன கூப்பிடா வேணாது, இதாண்டா சான்ஸ் நமக்கு குடிச்சிருவோம் அடிவேல் சொக்கா குடிச்சு. ஏன்டா நாய இவ்வளவு பெரிய ஆடு செத்து கிடக்கு, இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு, இத்தனை மீன் செத்து கிடக்கு, எறா செத்து கிடக்கு, நண்டு செத்து கிடக்கு, இதெல்லாம் விட்டுட்டு தம்ம தோண்டி ஈக்கு பிரச்சனை பண்றிய, தூக்கி போட்டு சாப்பிட நாயருக்கு தப்புன்னு ஒரு அறைவா, இவனுக்கு எல்லாம் ஓசி ஆயி. அதே மாதிரிதான் இந்த ஏரியா முழுவதும், சென்னை மாநகரம் முழுவதும் முழுசும் ஏரியில கிடக்கு, முழுசும் ஆற்றுல கிடக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு தம்ம ஏ மாதிரி ஒரு 450 குடியிருப்பு இந்த பக்கத்துல இருந்தா ஏதோ அடையார் ஆற்று ஆக்கிவை பண்ணி இனிமேல் ஆறே இல்லாம போயிட்டு மாறு. நான் கேக்குறேன், பக்கிங்ஹாம் பால்வேல் அளவு தெரியும் உங்களுக்கு யாருக்குன்னா, எங்க ராயசீம காக்கிநாடால தொடங்கி மரக்கான வரைக்கும் போகும். எங்க அம்மா கதை சொல்லுவாங்க, எங்க அம்மா குட்டி பொண்ணா இருக்கும்போது அவங்க அப்பா எங்க தாத்தா நம்ம வெலிங்டன்ல இருந்து இப்ப கட்டிக்கிறாங்களே ஓமந்துதாரு மண்டபம், அதுக்கு இந்த பக்கம் ஒரு காவா இருக்கும், அது வழியா கல்பாக்கத்தை கூட்டு போறான் போட்ல, அதுக்குள்ள இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி. பச்சையப்பன் கல்லூரிக்கு பின்னாடி படிப்பு இருக்கும், பச்சையப்பன் கல்லூரியோட முதலாளி இருந்தாருல்ல, அந்த பச்சையப்பன் முதலியாரு டெய்லி காலையில தூங்கி எழுந்துச்சு அங்க போய் ஸ்நானம் பண்ணிட்டு தான் சாமி கும்பிட்டுதான் கல்லூரிக்கே போவாராம். அப்படி இருந்த பச்சையப்பன் கல்லூரிக்கு பின்னாடி இருந்த கூவம் நதி, அடையாறு நதி, குசேஸ்வர நதி, இந்த நதிய சாக்கிரியா மாத்தணும், யாருயா நாங்களை மாத்தணும். அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எங்க இருக்குறீங்கல்ல, கீழே கூவம் நதி மேல பிரிச்சு கட்டி, பிரிச்சுக்கு மேல பில்லிங் கட்டிட்டான், அது அவங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா தலை வாங்கி நீ மட்டும் வாழக்கூடாது. ஒரே ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் இருக்கிற தயவு செய்து அரசியல்வாதம் என்ன வேணாலும் பேசிட்டு போலாம், ஐஏஎஸ் அதிகாரிகளா இருக்கிற, ஐபிஎஸ் அதிகாரிகளா இருக்கிறவங்க கொஞ்சம் நீ நேர்மையா ஜெனியூனா யோசிங்க. இந்தியாவில் எப்பெல்லாம் சர்வே எடுத்தாங்க, 1880 முதல் சர்வே பிரிட்டிஷ்கார் எடுத்தா, அவன் தான் இது ரோடு, இது குடியிருப்பு, அது காவா, அது குளம், அது குட்டை அப்படின்னு வரையறை பண்ணும். 880 பின்னாடி 1919 இதே மாதிரி மறுபடியும் சர்வே பண்ணு, அவன் தான் மறு வரையறை பண்ணும். அதுக்கு பின்னாடி 1936 அவனே தான் மறு வரையறை பண்ணான். இந்திய அரசாங்கம் 1970 ஒரு சர்வே பண்ணாங்க, 1970 சர்வே பண்ணி இது ரோடு, இது வீடு, இது ஏரி, இது ஆறு, இது குளம், இது மேய்க்காடு, இது ரத்தம் பரம்போக்கு, இது பாட்ட பரம்போக்கு, இது வண்டி பாறை அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணான் நீலாவளத்துறை அதிகாரி கமிஷன் ஆஃப் லேண்ட். 1970 2023 வரை மறு வரையறையே கிடையாது. நான் கேட்கிறேன், இதே மாதிரி ஒரு பிரச்சனை தாம்பரம் மாநகராட்சியில குளம் கட்டத வருது, அந்த வீரராகவன் போய் ஏரிய பழைய ரெக்கார்ட தோண்டி எடுத்தா 1880 அது மேய்க்கால் குளம், 1919 அது மேய்க்கால் குளம்போக்கு, 1936 அது மேய்க்கால் குளம்போக்கு, 1972 அது நீர்பிடிப்பம் மாறிச்சு. எப்படி 1880 இருந்து 1936 வரைக்கும் மேய்க்கால் குளம்போக்கா இருந்தது, நீர்பிடிப்பம் மாறிச்சு. இப்ப எப்படி அடையாறு ஆற்று ஓரமா இருக்கு நமக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்களோ, இதே மாதிரி 2018 அடையாறு ஆற்று ஓரமா இருக்கிற அனகாபத்தூர்ல இருக்கிற காயிதபுல்ல நகர், ஸ்டாலின் நகர், கோபிகானா, மூகாம்பிகை நகர், சாந்தி நகர், இந்த 5 நகர்ல கிட்டத்தட்ட 1000 குடியிருப்ப அகற்றணும் சொன்னாங்க. அப்ப இதே எங்களுடைய தலைவர் தான் மரியாதைக்குரிய தோழர் ஜியா தான் வந்தாங்க, நேரடியா கணக்குள்ள வந்து போராட்டம் நடத்தி நிறுத்தி எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க நாங்க பேசணும் சொல்லி அன்றைக்கு இந்த துறைக்கு மந்திரியாக இருந்த மரியாதைக்குரிய ஓபிஎஸ்ஓட பேசி நிப்பாட்டினாங்க. மீண்டும் போன மாதம் இடிக்க வருகின்ற போது அது ரெக்கார்ட் எடுத்தா 2008 வரை தமிழ்நாடு கெசட்ட
குடியிருப்பு என்று வரையறை செய்யப்பட்டிருக்கிற இந்த பகுதிகள் 2011 நீர்பிடிப்பா மாறிடுச்சு. 2008 வரைக்கும் குடியிருப்பு பகுதின்னு சொல்லி தமிழ்நாடு கெசட்ல ஆவணப்படுத்தப்பட்ட இடம் 2011 எப்படியா நீர்பிடிப்பா மாறிச்சு? எவ்வளவு மாத்தனா, எவ்வளவு வாங்கினீங்க? இதான் கேள்வி. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அபிடேட் போடுங்க. இந்த நீதிமன்ற உத்தரவுனா மூட்டை கட்டி ஒரு பிரிக்கஸ் வச்சு லாக் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் நில அளவை செய்கிறோம். நில அளவை செய்து எது குடியிருப்பு பகுதி, எது நீர்பிடிப்பு பகுதி, எது சாலை, எது மேடு, எது மேற்கால், எது பாட்டப்புறம் போக்கு, எது வண்டி புறம் போக்கு, எது மாடு மேய்க்கிறதோ எல்லாத்தையும் வரையறை பண்றோம். அதுக்கு பின்னாடி நீர்பிடிப்புல இருக்கிறத நாங்களே ரீட் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் தாக்கம் தாக்கம் பண்ணிட்டு அடையாறு ஆத்துல நான் கேட்கிறேன், அடையாறுல தண்ணி போகுது. தண்ணி போகுதுன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் டெய்லி 2 பாட்டு தண்ணி எடுத்து ஒரு ஆபீஸ் வச்சு குடிக்க சொல்லு. சென்னை மாநகர மேயரையும் சென்னை மாநகர ஆணையரையும் அதுக்கு போய் குடிக்க சொல்லு. இதுக்குள்ள டிரைனேஜ் மிக்ஸ் பண்ணது யாரு? நேரடியா பம்பிங் பண்ணா கொண்டு போய் சேர்த்தது யாரு? எனவே இன்னைக்கு எது குடியிருப்பா இருக்கோ, குடியிருப்பாக இருக்கிற இந்த பகுதிகளை தவிர்த்து எப்படி வேளாங்கண்ணிக்கு காம்பவுண்ட போட்டீங்களோ, எப்படி மேட்டுக்கு காம்பவுண்ட போட்டீங்களோ, எப்படி போட்டபுக்கு காம்பவுண்ட போட்டீங்களோ, எப்படி சாமியார் தோட்டத்துக்கு காம்பவுண்ட் போட்டீங்களோ, எப்படி காசாகிறான் காம்பவுண்ட் போட்டீங்களோ, அதே மாதிரி எந்த குடியிருப்பும் பாதிக்காது. இன்னும் அந்த பக்கம் போனீங்கன்னா பர்மா காலையில 1972 மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது இது ஆறு, இது குடியிருப்பு, அவர் கட்டின கருங்கல் சோர் இன்னைக்கு இருக்கு, இருக்கா இல்லையா? இன்னைக்கு இருக்கு. கருங்கல் சோர் இருக்கின்ற போது அதை தாண்டி இருக்கிற குடியிருப்பு எப்படி ஆக்கிரமிப்பு? எந்த நாய் சொன்னா ஆக்கிரமிப்பு? முதலமைச்சர் தான் கல்லு போட்டு போறார், சோர் கட்டி போறார், எதை ஓட்டு போற பணம் நோக்கி கிடையாது. தமிழ்நாட்டோட மாண்புமிகு முதலமைச்சரவர்கள் இது ஏழு, இது ஆறு, இது குடியிருப்பு போடுறார். அந்த கல்லை தாண்டி இருக்கக்கூடிய குடியிருப்ப ஆக்கிரமிப்பு எடுக்கிற துணிச்சலா தைரியம் வாங்கினீங்க. எனவே இந்த காம்பவுண்ட போட்டு தயவு செய்து குடியிருக்கிற மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம இவர்கள் இதே பகுதி இடிக்கிறது 5 கிலோமீட்டருக்குள்ள கொடுக்கிறது. இந்த கிராமம் எல்லாம் கிடையாது, நாங்க அங்கதான் இருப்போம், அங்க இருந்து போக மாட்டோம். எடுத்துவோம் என்ன, வீட்டை கட்டி பாரு, கல்யாணம் பண்ணி பார்க்குவாங்க, குருவி சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கிற எங்களுடைய குடியிருப்பு 40 ஆண்டுகள் அடுத்த தலைமுறை கிட்ட ஒப்படைச்சிட்டு போற எங்களுடைய இடத்தை, உங்களுடைய வீட்டை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை, உங்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு ஒரு போல் அனுமதிக்க மாட்டோம். எனவே தமிழ்நாடு அரசாங்கமும் சென்னை மாவட்ட நிர்வாகமும் தயவு கூர்ந்து நீங்க இந்த குடியிருப்பு பாதிக்காம காம்பவுண்ட் கட்டுங்க. காம்பவுண்ட் கட்டிட்டு தண்ணியை கொண்டு போங்க. சீனாவில் ஒன்று கட்டியிருக்கிறான், கீழே தண்ணி போகுது, மேல பெரிய ரோடு போகுது, நம்ம ஊர்ல இருக்கிற 8 வழி சாலை மாதிரி. அது சாத்தியம்னா ஏன் இங்க சாத்தியம் இல்லை? எனவே தமிழ்நாடு அரசாங்கம் அந்த அடிப்படையில் இங்க இருக்கிற குடியிருப்புகளை அகற்றுவதற்கு அந்த பேச்சுக்கு இடமில்லை. அதே பகுதியில் அவர் நிம்மதியாக அமைதியாக அடுத்த தலைமுறைகளோடு சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏற்ற வகையில் இதே இடத்தில் குடியிருப்புக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி.